வெல்கம் டு மது கிச்சன். இன்றைக்கி நம்ம பட்டாணி குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் இருக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதெல்லாம் கழுவிட்டு ஒரு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு 3/4 வாசி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா நம்ம வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை லவங்கு கிராம்பு அன்னாசிப்பூ சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு குத்து கருவேப்பிலை 4 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்கும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் இப்பவே சேர்க்கணும், அப்போதான் வந்து மஞ்சள் வாசனை வராது. மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கினாலும் நான் வேக வச்சு எடுத்திருந்த காயும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 4 பல்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உடச்ச கட்டில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த முந்திரி பருப்புலாம் சேர்த்துக்கிறதுனால குழம்பு நல்லா திக்காகும். உருளைக்கிழங்குலாம் இருக்கிறதுனால நான் நிறைய தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து 1-10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் நம்ம சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு.